ஒமேகா சத்துணவு நிறைந்த அசலான ஜெக் மெகரல் புரதம் மற்றும் விட்டமின் நிறைந்தது அடலியா ஜெக் மெகரல் சட்டியை நிரப்பும் அளவுக்கு பெரிய துண்டுகள் அடலியா ஜெக் மெகரல் மகிந்த கோட்ட தலைமையிலான கட்சிக்கு முறுத்தொட்டுவ ஆனந்த தீரர் கடுமையான எச்சரிக்கை மே மாதம் இலங்கைக்கு காத்திருக்கின்றது பேராபத்து மேல் மாகாணத்தில் ஒரே நாளில் 925 சந்தேக நபர்கள் கைது இலங்கையில் 95,139 கடந்த கொரோனா தொற்று முழுமையான விவரம் வெளியானது இலங்கையில் உருவாக்கப்பட்டுள்ள மற்றொரு இளம் வெளியான தகவல் கொரோனாவை மறந்த இலங்கை மக்கள் சுகாதார அதிகாரிகள் கடுமையான எச்சரிக்கை மீண்டும் திறக்கப்படும் பல்கலைக்கழகங்கள் வெளிவந்த அறிவிப்பு கோட்டபாய அரசின் செல்வாக்கு சரிந்துவிட்டது பகிரங்க தகவல் தோல்வியடையும் எண்ணம் இருந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டாம் என தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு எச்சரிக்கை விடுப்பதாக முறுத்தொட்டுவ ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார் கொழும்பு நாரகன்பிட்டி அபயராம விகாரையில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார் இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர் இடிந்து விழுந்தது போல் திடீரென இந்த தேங்காய் எண்ணெய் பிரச்சினை உருவாகியது பொருட்களின் விலைகள் ராக்கெட் போல் உயர்ந்து வருகின்றது அமைச்சர்கள் எதனை கூறினாலும் பொருட்களை கொள்வனவு செய்ய கடைகளுக்கே செல்ல வேண்டும் கடைக்கு சென்றால் அமைச்சர்கள் கூறும் விலையில் பொருட்கள் இல்லை அங்கு விலைகளில் மாற்றம் காணப்படுகின்றது நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை போக்கவே நாங்கள் புதிய அரசாங்கத்தை தெரிவு செய்தோம் அரசாங்கத்தின் குறைகளை நாம் சுட்டிக்காட்டும் போது எம்மில் சிலர் துதிபாடி கொண்டிருக்கின்றனர் பிக்குமார் துதிபாடினால் அரசாங்கம் தவறான வழிக்கு செல்லும் தற்போது ஊழல் மோசடிகள் அதிகரித்து வருகின்றன அமைச்சர்கள் உதயன் கம்மன்பில்ல விமல் வீரவன்ச மற்றும் அபயராம விகாரி உள்ளிட்ட அணிகள் இல்லையென்றால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உருவாகியிருக்காது நாங்கள் 1.5 வருடங்களாக காத்திருந்தோம் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் தேர்தல் நடத்தினால் அரசாங்கம் இந்த இடத்தில் இருக்கும் என்பது தெளிவானது யார் என்ன கூறினாலும் புத்தாண்டுக்கு பின்னர் நாங்கள் அணிதிரள்வோம் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டாம் அரசாங்கத்திற்கு தோல்வியடையும் எண்ணம் இருந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் எனவும் முறுத்தொட்டுவ ஆனந்த தேரர் குறிப்பிட்டுள்ளார் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு முன்னதாக சுகாதார வழிகாட்டுதல்களை பொதுமக்கள் பெரிதும் புறக்கணித்ததை அடுத்து மே மாதத்தில் கொரோனா வைரஸ் 3வது அலை இலங்கையை தாக்கும் அபாயம் உள்ளதென்று பொது சுகாதார ஆய்வாளர்கள் எதிர்வு கூறியுள்ளனர் பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கம் பல எச்சரிக்கைகளை விடுத்த போதிலும் மக்கள் கொரோனா வைரஸ் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றாமல் தங்கள் அன்றாட வாழ்க்கையை பொதுவில் கொண்டு செல்வதை காணலாம் என்று கூறப்பட்டுள்ளது திருமதி இலங்கை பிரச்சினை சுற்றுச்சூழல் பிரச்சினை மற்றும் அசுத்தமான தேங்காய் எண்ணெய் பிரச்சினை ஆகியவை வளர்ந்து வரும் கொரோனா வைரசுடன் தொடர்புடைய மிகவும் தீவிரமான சிக்கலை மறைத்துவிட்டதாக பொது சுகாதார ஆய்வாளர் சங்கத்தின் செயலாளர் மகேந்திர பாலசூரிய தெரிவித்தார் இதன் விளைவாக வைரஸ் இயல்பு நிலைக்கு வந்துவிட்டன என்றும் மீண்டும் ஒரு முறை பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துவது கடினம் என்றும் அவர் கூறினார் சுகாதார வழிகாட்டுதல்களை கூட பின்பற்றாமல் பொருட்களை வாங்கும் போது அல்லது பொது போக்குவரத்து மற்றும் பொது நிகழ்வுகளில் இருந்தாலும் புத்தாண்டுக்கு முன்னதாக பொதுமக்கள் தங்கள் இயல்பான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றனர் இது மிகவும் துரதிருஷ்டவசமானது 3வது அலை நம்மை தாக்கும் போது மட்டுமே இது எவ்வளவு தீவிரமானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இது குறித்து நாங்கள் எச்சரிக்கை செய்து வருகின்றோம் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது விளைவுகளை நாங்கள் சந்தித்து அதை சமாளிக்க வேண்டுமென்றும் அவர் கூறியுள்ளார் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் விரைவான உயர்வு மற்றும் மே முதல் புதிய கொத்துக்கள் தோன்றுவதை சமாளிக்க அதிகாரிகள் மருத்துவமனைகள் மற்றும் பிற வசதிகளை தயார் செய்ய வேண்டும் என்றும் பாலசூரிய கூறினார் மேல் மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு சோதனைகளின் போது பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 925 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேல் மாகாணத்தில் சிரேஷ்ட பிரதிபொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் உத்தரவுக்கு அமைவாகவே நேற்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குற்றவியல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 40 பேரும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 306 பேரும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக 518 பேரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களாவர் இந்நிலையில் கைதான நபர்களை நீதிமன்றில் ஆயர்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்
இலங்கையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மேலும் 225 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இதனையடுத்து நாட்டில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 95,131 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 175 பேர் குணமடைந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இதனையடுத்து நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 91,631 உயர்வடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கொரோனா தொற்றுக்குள்ளான 2,902 பேரும் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதே நேரம் கொரோனா தொற்று சந்தேகத்தில் நாடளாவிய ரீதியில் 316 பேர் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை கொரோனா வைரஸ் தொற்றினால் மேலும் 2 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. புத்தளம் மற்றும் பத்தேகம பகுதிகளிலேயே இந்த மரணங்கள் பதிவாகியுள்ளன என்பதுடன் 60 மற்றும் 72 வயதுடைய ஆண்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இந்த தொற்று காரணமாக நாட்டில் இதுவரை 595 பேர் உயிரிழந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுக நகரம் தொடர்பான வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தல் மூலமும் வெளியிடப்பட்டுள்ள சட்டத்தின் பிரகாரமும் மற்றொரு மாநிலம் அல்லது நாடு உருவாகியுள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சியின் அரசியல் சபை உறுப்பினர் துமிந்த நாகமுவ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர், இது மற்றொரு ஈழத்தை உருவாக்கியுள்ள நிலைமை என்று கூறியுள்ளார். இந்த சட்டமானது தெளிவான தனியான நாட்டை உருவாக்கும் வழிமுறை. குறித்த சட்டத்தின் பிரகாரம் துறைமுக நகரை ஆட்சி செய்வது ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் ஆணைக்குழுவாகும். துறைமுக நகரை உருவாக்க கடலை நிரப்ப வேண்டிய தேவை இருக்கவில்லை. அபிவிருத்திகளை மேற்கொள்ள நாட்டில் காணப்படும் காணிகளை பயன்படுத்தி இருக்கலாம் எனவும் துமிந்த நாகமுவ குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டிற்காக பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு நாடு முழுவதும் நகரங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியுள்ளனர். கடந்த சில தினங்களாக கொழும்பு உட்பட நாட்டிலேனிய மாவட்டங்களின் பிரதான நகரங்களில் பெருமளவு மக்கள் ஒன்று கூடியுள்ளனர். கோவிட் வைரஸை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதார ஆலோசனைகளை மறந்து மக்கள் செயற்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சமூக இடைவெளி மற்றும் சுகாதார கட்டுப்பாடுகள் போன்றவற்றை மக்கள் முழுமையாக மறந்துவிட்டதனை அவதானிக்க முடிவதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இதனால் மீண்டும் புதிய கோவிட் அலை ஏற்படக்கூடும் எனவும் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அனைத்து பல்கலைக்கழகங்களும் புத்தாண்டின் பின்னர் மீண்டும் திறக்கப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களை மீண்டும் திறப்பது தொடர்பான விசேட சுற்றறிக்கையை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசீல குணவர்த்தன தற்போது தயாரித்து வருகின்றார். இந்த ஆலோசனைகளை எதிர்காலத்தில் வெளியிடப்படும். பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு கொரோனா வைரசுக்கான தடுப்பூசி ஏற்றப்பட்டதன் பின்னர் கல்வி நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிக்க ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. மாணவர்கள் பல்கலைக்கழகங்கள் வருவதை தாமதப்படுத்த முடியாது என்பதால் சுகாதார ஆலோசனைகளுக்கு அமைய கல்வி நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டதாக ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் மீது நாட்டு மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை நாளுக்கு நாள் சரிவடைந்து வருவதாகவும் எங்கு பார்த்தாலும் ஊழல் மோசடி குறித்த குற்றச்சாட்டுகள் அரசாங்கத்தின் மீது சுமத்தப்பட்டு வருவதாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. ராஜோபவன ராமைய விகாராதிபதியை சந்தித்து ஆசி பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதவிசாளர் பேராசிரியர் ரோகன லக்ஷ்மண் பியதாசா இவ்வாறு கூறியுள்ளார். இவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டுக்கு இன்று முன்னுதாரணமான தலைவர் தேவை. பாரிய எதிர்பார்ப்புடன் அரசாங்கத்தை உருவாக்கினோம். ஆனால் லஞ்ச ஊழல் இன்று எங்கும் அதிகரித்துள்ளது. தேங்காய் எண்ணெய் மோசடி, சீனி மோசடி, PCR மோசடி என வரிசை நீண்டு செல்கின்றது. இதனால் மக்களின் நம்பிக்கை சரிந்து கொண்டு செல்கின்றது. இதனை மீள கட்டியெழுப்ப வேண்டும். ஊடகவியலாளர்கள் மீது அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது. மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சி காலத்தில் ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்படவில்லை என்பது மகிழ்ச்சி. எவரையும் தாக்கவில்லை, கொள்ளவில்லை என ரோகன லக்ஷ்மண் பியதாச தெரிவித்துள்ளார்.